Hi everyone. ரொம்ப நாளாச்சுங்க கிரிக்கெட் ஃபன்னி வீடியோ போட்டு ஓகேவா ரொம்ப நாளாச்சு இப்போ ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு சும்மாவா விடுவோம் ஃபன்னியான சம்பவம்னா நீ போட்டு ஒரு தெருக்கு விட போகிறோம் ஓகேவா அதாவது பாகிஸ்தான் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சில் தான் வந்து இந்த ஒரு ஃபன்னியான ஒரு சம்பவம்ன்றது நடந்திருக்கு இதை பற்றி டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத தரம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சீக்கிரம் உயிராப்ப பேடச்சோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பாகிஸ்தான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணமாக வெஸ்ட் இண்டீஸுக்கு போய் T20 போட்டி டெஸ்ட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா விளையாடி வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து T20 போட்டி வந்து மலையாள குறுக்கு வந்து அதை நாசமாக போச்சு அதை நம்ம அங்கிட்டு போட்டுடலாம் ஓகேவா இப்போ டெஸ்ட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியில் தொடங்கி நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு 2-2 டெஸ்ட் போட்டி தான் ஓகேவா 2-2 டெஸ்ட் போட்டி 12ஆம் தேதி வந்து முதல் டெஸ்ட் போட்டி வந்து ஆரம்பிச்சிச்சு ஃபீல்டிங் அதாவது டாஸை வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் முடிச்சது பாகிஸ்தான் 217 ரன் தான் அடிச்சிருந்தாங்க அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் முடிச்சாங்க அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 253 ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பேட்டிங் முடிச்சிருந்தாங்க பேட்டிங் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 203 ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து எவ்வளோ ரன் அடித்தால் வின் அப்படின்னு கேட்டிங்கன்னா 168 ரன் ஓகேவா 168 ரன் அடித்தா வின் ஓகேவா முதல் டெஸ்ட்டு அப்போ வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து போச்சு வெஸ்ட் இண்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கும் போது வெஸ்ட் இண்டீஸில் மலைன்னு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து சரிய ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட்டு ஒரு விக்கெட்டுக்கு வெஸ்ட் இண்டீஸு லாஸ்ட்டு ஒரு விக்கெட்டு 17 ரன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும் வெஸ்ட் இண்டீஸு அப்போ வந்து அந்த பேட்ஸ்மேன் வந்து நல்லா வந்து அடித்து எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா டீம் வந்து ஒரு விக்கெட்டில் வந்து ஜெயிச்சு வச்சிட்டாரு ஓகேவா அந்த ஒரு மேட்ச்சில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் வந்து பேட்டிங் முடித்தாங்க 217 ரன் அடித்தாங்க அதுக்கடுத்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் முடித்து 253 ரன் அடித்தாங்களே வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணும்போது தான் அந்த வேடிக்கையான சுவாரஸ்யமான சம்பவம்ன்றது நடந்திருக்கு இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பண்ணது பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே பிளேயர்லாம் வந்து கிடையாது இந்த ஒரு சம்பவத்தை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அம்பேர் அம்பேர்னா கிரவுண்டுக்குள்ளே உள்ள அம்பேரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்டுக்குள்ளே உள்ள அம்பேர் கிடையாது மூன்றாவது அம்பேர் அதாவது டிஸ்பிளேயில் போட்டு காட்டிக்கிட்டு இருப்பாப்புல எங்கிட்ட ஒரு தவிர உட்காந்துருப்பாப்புல வாய்ஸ் மட்டும் கேட்கும்ல அவர் பண்ணியிருக்காப்புல கரெக்டாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் முடிக்கிறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கரெக்டாக வந்து 77வது ஓவரில் அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பிராட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் முடிச்சுக்கிட்டு இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காண்டியாக பாகிஸ்தான் வந்து பவுலிங் போடுறாங்க பிராட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 ரன் அடித்தால் சதம் அதாவது 97 ரன்னில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரன் அவுட் ஆகிறாரு ஓகேவா ரன் அவுட் ஆகவும் வந்து கிரவுண்டுக்குள்ளே உள்ள சந்தேகம் அம்பையர்களுக்கெலாம் வந்து சந்தேகம் அவுட்டா இல்லையான்னு வந்து கரெக்டாக வந்து தெரியலை அதனால் வந்து மூன்றாவது அம்பையர்கிட்ட வந்து உதவி கேட்கவும் மூன்றாவது அம்பையர் வந்து என்ன எதில் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச்சை வந்து பார்க்குறதுல பிஸி இல்லைங்க காதில் அதாவது பாட்டு கேட்குறதுல பிஸியாக இருந்திருக்காப்புல அவர் வாழ்க்கையில் வந்து ஹாய் எங்கனே உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காப்புல அதுக்கடுத்து அவங்க வந்து உதவி கேட்கவும் அதுக்கடுத்து ஸ்க்ரீனெல்லாம் பார்த்து அங்கே இருக்கும்ல தேடம்பேர் இருக்கிற இடத்துல வந்து மானிட்டர் இருக்கும் அதில் வந்து அவுட்டா இல்லையான்னு பார்த்து அதை அவுட்டா இல்லையான்னு வந்து சொல்லியிருக்காரு அங்கே தான் அந்த சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது என்னென்னா கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனுன்றது வச்சுருப்பாங்க ஒரு ரன் அவுட்டு இல்லை ஒரு போல்டு இதில் வந்து இதெல்லாம் வந்து அவுட்டா இல்லையான்றதை காட்டுறதுக்காண்டி அதாவது தேடம்பேர்கிட்ட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது போயிருச்சுன்னா தேடம்பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயால் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டார் அவுட்டுப்பா அப்படின்லாம் வாயால் வந்து சொல்ல மாட்டார் டிஸ்பிளே இருக்கும் கிரவுண்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த டிஸ்பிளேயில் அவுட்டா இல்லை நாட் அவுட்டானு வந்து போட்டுருவாங்க அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா தேடம்பேர் பண்ணுறது தான் ஒரு சுவாரஸ்யம் அதுதான் வந்து சுவாரஸ்யம் என்னென்னா அவுட்டு இல்லை நாட் அவுட்டு அது போடுறதுக்கு பதில் என்ன போட்டாருன்னா அவர் கேட்டுக்கிட்டு இருந்த பாடல் இருக்குது பார்த்திங்களா அவர் அதாவது தேடம்பேர் கேட்டுக்கிட்டு இருந்த மியூசிக்கோட பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து போட்டு விட்டாப்புல மேட்ச்சை பார்க்க வந்த ரசிகர்கள்லாம் இப்படியே பார்க்குறாங்க என்னடா அது நாட் அவுட்டுங்கானா அவுட்டேங்கானா என்னடா பாடலோட பேராக வருது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஐயோ இதை மாற்றி போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டார்
இந்த மாதிரி சம்பவம் எப்பயாச்சும் தாங்க நடக்கும், ஓகேவா? எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்தை பற்றி பார்த்தாச்சு. உங்களோட கருத்தை வந்து ஜீரோவில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.